வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான பாடல் வரிகள். ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்வன போலவும் கேட்பன போலவும் அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டவர் தொல்காப்பியர். ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகம் ஆகும் என்று கூறியவர் தண்டியாசிரியர். தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மழைவளம் படைத்த பழம்பதியாகும் என்று கூறியவர் திருவிக்கா. பெரியார் பேசாத நாள் உண்டோ, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டோ என்று பெரியாரை பற்றி சிறப்பித்து கூறியவர் அறிஞர் அண்ணா. இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் பாரதியார். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே, தென்னாடு வழங்குகிற திகழ்ந்தன் மொழியே என்று கூறிய பாடல் ஆசிரியர் கா. நமச்சிவாயர். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி கிடைத்துவிட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் என்று கூறியவர் தோழர் பா. ஜீவானந்தம். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வலப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்ற ஓமை காணப்படும் நூல் குறிஞ்சி மலர். காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என சிலேடையாக கூறியவர் கீவா ஜெகநாதன். அன்று அவர் கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல், குரலிலும் கம்மல் என்று கூறியவர் இசை விமர்சகர் சுப்படு. ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று மழையும் புயலும் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ள எழுத்தாளர் வா. ராமசாமி. மகாபாரதம் தமிழ்படுத்தும், மதுராபுரி சங்கம் வைத்தோம் என்று கூறும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று கூறியவர் மூக்கு ஜெகநாதர். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் குலோத்துங்கன். பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன என்பதை கூறியவர் தனிநாயக அடிகள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற பாடலின் ஆசிரியர் செய்குதம்பி பாவலர். மாசரு விசித்த வார்புற வளர்ப்பின் என்ற பாடலை பாடியவர் மோசிக்கிறனார். இப்பாடல் வரி இடம்பெற நூல் புறநானூறு. பாண்டியன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவாக உன் இடதுபுறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உண்மையுமே அவமதித்தான் என்று சின்னத்துடன் கூறியவர் இடைக்காடனார். கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துரை என்ற பாடல் வரி இடம்பெறு நூல் ஐங்குறு நூறு. தொல்லரும் சூல்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடல் வரி இடம்பெறு நூல் சீவக சிந்தாமணி. ஆழத்து மேலே குவலை, குளத்தில வாளின் நெடிய குரங்கு என்ற பாடல் வரி யாருடைய உரையில் காணப்படுகிறது என்றால் மயிலைநாதர் உரையில் காணப்படுகிறது. அப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்பொழி இசைப்பது கொண்டு கூட்டே என்ற பாடல் வரி இடம்பெறு நூல் நன்னூல். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டுற பண்ணினால் நீதி நூல் திரட்டையே என்ற கவிதை வரிகளை பாடியவர் பாரதிதாசன். இட்டதோர் தாமரைப்பு இதழ் விரித்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற பாடல் வரியை இயற்றியவரும் பாரதிதாசன். நீரறிய வரியா கரகத்து என்ற பாடல் வரி இடம்பெறு நூல் புறநானூறு. உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் இப்பாடல் வரி இடம்பெறு நூல் புறநானூறு. தகதக என தாளம் பதலை திமிழை துடி தம்பட்டம் முப்பெருக என்ற பாடல் வரியின் ஆசிரியர் அருணகிரிநாதர். ஓசை தரும் இன்பம் ஓமை இல்லா இன்பமடா என்ற பாடல் வரியை எழுதியவர் பாரதியார். பொங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற பாடல் வரி இடம்பெறு நூல் சிலப்பதிகாரம். இங்கு விலை யான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதியார்.
தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பேன் என்று முழங்கியவர் மாப்போ சிவஞானம். வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரும் முத்தும் மணியும் பொண்ணும் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணரும்போது உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்ற கூற்றினை கூறியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். நன்றி.